ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சௌராஷ்டிரியன் ஸ்டைல் உருண்டை குழம்பு அண்ட் ஃப்ரை. இதை இன்றைக்கி இந்த வீடியோவில் குழம்பை பற்றி பார்க்கலாங்க. நமக்கு இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னா, ஒரு பெரிய தேங்காயை நான் துருவி வச்சுருக்கேங்க. அதுக்கு இப்போ ஈக்குவல் குவான்டிட்டி வந்து பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேங்க. இது வந்து 10 வந்து வரமிளகாய் வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா, இது எங்கள் மரத்தில் காய்ச்ச தேங்காய்ங்க. இது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு இந்த 10 மிளகாய் தேவைப்படும். அதனால 10 மிளகாய் எடுத்து வச்சுருக்கேங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ப இதை கூட்டவோ குறைச்சிக்கவோ நம்ம செஞ்சுக்கலாங்க. தேவையான மசாலா பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கசகசாங்க ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன், சோம்பு வந்து 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், பட்டங்க, அப்புறம் ஏலக்காய் வந்து நான் 4 எடுத்துருக்கேன். 4 தேவையில்லைங்க, 2 கூட நம்ம வச்சுக்கலாங்க. இதில் நிறைய எக்ஸ்ட்ராக்ட் இருக்குங்க. இப்போ வந்து இது வந்து கிராம்புங்க, இது வந்து கடல் பாசி, ஒரே ஒரு அன்னாசிப்பு. இது தாங்க நமக்கு தேவையான மசாலா. இது எல்லாமே நம்ம நைஸாக அரைச்சிக்கணுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா மசாலாவையும் நம்ம மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க. உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு நைஸாக அரைச்சிக்கலாங்க. நம்ம இந்த மிக்சியில் போட்டு இது நல்லா அரைச்சிட்ருக்கோங்க. தண்ணியெல்லாம் இருக்கக்கூடாதுங்க. தண்ணி இருக்கிற வரைக்கும் நல்லா அரைச்சிட்டோன்னா அந்த கை பிடிக்கிற அளவுக்கு வரணுங்க. இது கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியான மாதிரி இருக்குங்க. நான் இன்னும் கொஞ்சம் நான் தேங்காயை போட்டு பொட்டுக்கடலையை போட்டு நான் அரைச்சிக்க போகிறேங்க. இப்போ இந்த அரைச்ச மசாலாவோட நான் கொஞ்சம் அரிசி மாவு உப்பு போட்டு நல்லா ரொம்ப உருண்டைக்கு வர்ற அளவுக்கு நான் கலக்கிக்க போகிறேங்க. இப்போ மசாலாவை நல்லா நான் பெரட்டிட்ருக்கேங்க, பிசைஞ்சிட்ருக்கேங்க. இது உருண்டை பண்ணுற அளவுக்கு அழகாக வந்துருச்சுங்க. இப்போ இந்த இதில் வந்து நம்ம உப்பு, காரம், மசாலா எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணிக்கலாங்க. தேவைன்னா வேண்டியதை நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. இதே மாதிரி உருட்டி எல்லாத்தையும் வச்சிடலாங்க. இப்போ இந்த உருண்டை குழம்புக்கு நான் வந்து ஒரு எலுமிச்சை சைஸ் அளவு புளியை வந்து ஊற வச்சு நான் அதை வந்து நல்லா புளிஞ்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேங்க. இதோடு எங்கள் வீட்டு குழம்பு மிளகாய் பொடியை ஆட் பண்ண போகிறேங்க. இது வந்து ஒரு 7 ஸ்பூன் வரைக்கும், டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நான் ஆட் பண்ணி கலக்கிக்க போகிறேங்க. கலக்கிட்டு உப்பு போட்டு நல்லா கலக்கிக்க போகிறேங்க. அதை கலக்கிட்ட பிறகு உங்களுக்கு காமிக்கிறேங்க. இப்போ கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை வந்து இதில் வந்து நம்ம வீட்டு குழம்பு பொடியை போட்டு இருக்கேங்க. இதோட உப்பு போட்டு நல்லா கலக்கிட்டு குழம்பு கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடணுங்க. இப்போ நம்ம குழம்பை வந்து நம்ம நல்லா கரைச்சிட்ருக்கோங்க. கரைச்சிட்டு இந்த குழம்பு கன்சிஸ்டன்சியில் இது ரெடியாக வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம எப்படி குழம்பு செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. நம்ம குழம்பு செய்கிறதுக்காக ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் காய்ச்சிட்ருக்கோங்க. இந்த டைத்தில் எண்ணெய் காய்ஞ்ச பிறகு நம்ம கொஞ்சம் வெங்காயத்தை வந்து நம்ம போட்டு வதக்கிடலாங்க. இந்த நேரத்தில் தாளிக்கணுங்கிறவங்க வந்து கடுகு போட்டு தாளிக்கிறதா இருந்தாலும் தாளிச்சுக்கலாங்க. நாங்கள் கடுகு சாப்பிடாததால் நாங்கள் வந்து வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கிறாங்க. வதக்கி முடித்த பிறகு லைட்டாக வதங்கின பிறகு நம்ம வந்து இந்த கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா குழம்பு, அதை எடுத்து இதில் ஊற்றிடணுங்க. ஊற்றி கொதிக்க வைக்கணுங்க. இது ரொம்ப ஈஸியான மெத்தட் தாங்க. ஆனால் கொஞ்சம் வந்து நம்ம கட் பண்ணுறதுக்கும் அந்த உருண்டை செய்கிறதுக்கும் தாங்க டைம் இருக்கும். மற்றபடி இது ரொம்ப ஈஸியான ஒரு குழம்புங்க. இப்போ வந்து வெங்காயம் வந்து வதங்கி வந்துக்கிட்டே இருக்குங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த புளி தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கோம். நம்ம குழம்பு பொடியை வச்சு ஊற்றி நம்ம வந்து கொதிக்க வைக்க போகிறோங்க. இதில் நம்ம உப்பும் போட்டிருக்கோம், குழம்பு பொடி இருக்குது, புளி தண்ணி இருக்குங்க. இது மூணுந்தாங்க இருக்குது. இதை வச்சு நம்ம கொதிக்க விட போகிறோங்க குழம்பை. இப்போ குழம்பு வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்க மசாலா இருக்குது, உருண்டை குழம்பு உருண்டைக்கு அரைச்சி வச்சுருக்க மசாலா, அதை வந்து ஒரு தேவையான அளவு போட்டு அதோட கலந்து விட்டுக்கணுங்க. கலந்து விட்டுட்டு, ஏன்னா இது தேங்காய் இருக்கிறது இல்லையா, அதனால் ஒரு கொதி வர்ற வரைக்கும் தாங்க நம்ம வெயிட் பண்ணணும். இது ஆட் பண்ணுறதால குழம்போட சுவை வந்து ரொம்ப ஜாஸ்தி நல்லா இருக்குங்க. ரொம்ப பார்க்குறதுக்கே சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ இந்த குழம்பு வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து உருட்டி வச்சுருங்க உருண்டைகளெல்லாம் போட்டு ஒரு 2 கொதி வர்ற வரைக்கும் ஊற்றுலாங்க. இதை வந்து கலக்கக்கூடாதுங்க. கலக்கணும்னா இதை வந்து உருண்டெல்லாம் உடஞ்சி போயிடுங்க. கலக்காமல் அப்படியே வந்து உருண்டைகளை போட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டிங்கன்னா 2 கொதி வந்துச்சுன்னா அது நல்லா வெந்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்படியே சாப்பிட்லாங்க.
இது வேகட்டுங்க பார்க்குறேன். நமக்கு தேவையான உருண்டைகளை நம்ம போட்டுக்கலாங்க. இது வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தடுங்க. இது வந்து நீங்கள் இன்னும் ஹெல்த்தியாக பண்ணணும்னா நம்ம புளி தண்ணி ஊற்றுனே இல்லையா, அதுக்கு பதிலாக நீங்கள் தக்காளியை கூட அரைச்சி புளிப்புக்காக ஊற்றிக்கலாங்க. அது இன்னுமே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க. இந்த குழம்பு தேங்காய் சேர்க்கறதால ஜாஸ்தி வந்து கொதிக்க விடக்கூடாதுங்க. இப்போ இந்த உருண்டைகளை போட்ட பிறகு 2 நிமிஷம் ஆகிடுச்சுங்க. நம்ம வந்து இதுலேயே நம்ம ரொம்ப கொதிக்க விட்டோம்னா அதோடய தன்மை மாறிடுங்க. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை கொதிக்க ஆரம்பித்த பிறகு நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுறோங்க. அந்த சூட்டிலேயே வந்து இந்த உருண்டை வந்து வெந்து வந்துடுங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்குங்க. இதுக்கு மேலே நீங்கள் டெக்ரேட் பண்ணணும் அப்படின்னா கொரியாண்டரை சாப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் தூவி விட்டுக்கலாங்க. இப்போ சுவையான சௌராஷ்டிரியன் உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. அது ரொம்ப ஹெல்த்தியான வேலை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உங்கள் பிடிச்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது உண்மையிலேயே ரொம்ப டேஸ்டான ஒரு குழம்பாக இருக்குங்க. இதை செஞ்சுட்டா திருப்பி திருப்பி உங்கள் வீட்டில் இதை செஞ்சு கொடுக்க சொல்லி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. வேலை கொஞ்சம் ஜாஸ்தி தாங்க, ஆனால் பயங்கரமான டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றிங்க. நான் இப்போ வந்து அடுத்த வீடியோவில் நான் உருண்டை வறுக்கிறதை பற்றி, உருண்டை செய்கிறதை பற்றி, தேங்காய் உருண்டை கோலா உருண்டை செய்கிறதை பற்றி நான் அடுத்த வீடியோ போடுறேங்க. நன்றி, வணக்கம்.